மோகன லட்சுமி. இன்னைக்கு நாம கிராமத்து கைமண நிகழ்ச்சியில வெந்தயக்கீரை கடையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வெந்தயக்கீரை வந்து இப்படி தான் இருக்கும், அது கட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இப்படி எடுத்துட்டு வந்து விற்பாங்க. நாம வந்து இதனோட இந்த வேர்லாம் வந்து நல்லா சிசர் வச்சு நல்லா கட் பண்ணிட்டு நல்லா சுத்தமா அலசிட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை பாருங்க, இந்த மாதிரி நல்லா பொடிசா கட் பண்ணி அந்த வேர் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன் நான். சிசர் வச்சு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி. இப்போ வந்து கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து ஒரு அரைஅழகு பருப்பு எடுத்து நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல வந்து அதை இதில் சேர்த்துக்கலாம். அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி பருப்பு வந்து வெந்துருச்சு, வேக வச்சுட்டேன் நான். இப்போ வந்து ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். காரத்துக்கு வந்து 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை வந்து 2 கட்டு நான் வாங்கியிருந்ததில் 2 கட்டு எடுத்துருக்குறேன். அந்த மாதிரி நான் காட்டின இல்லைங்களா, அந்த கட்டில் வந்து 2 கட்டு எடுத்துருக்குறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு எடுத்து உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இந்த கீரை மட்டும் வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணால் போதும் நாம், ஏன்னா ஆல்ரெடி பருப்பு வெந்துருச்சு. சும்மா ஒரு ஆவியில் வெந்துருங்க அந்த கீரை. இது வந்து இந்த வெந்தயக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த வெந்தயக்கீரை வந்து நாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும், சுகர் வந்து கம்மியாயிரும். நிறைய இருக்கிறவங்கலாம் சுகர் வந்து அடிக்கடி இந்த கீரையை வந்து இது மாதிரி வந்து நாம் கடையெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம், கார குழம்பு வச்சு சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா சப்பாத்தியில் கூட போட்டு நாம் வந்து அதை கட் பண்ணி போட்டு சப்பாத்தியாக கூட செஞ்சு நாம் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நல்லா நிறைய விதமாக நம்ம இந்த கீரையை நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்கா நமக்கு சுகர் வந்து ரொம்ப கண்ட்ரோலுக்கு வந்துடும் நம்மளுக்கு. இந்த வெந்தயக்கீரை அடிக்கடி நம்ம பயன்படுத்துறதால இது வந்து உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி. ஏன்னா இப்போ வந்து கிளைமேட் மாறிட்டு இருக்கு. இப்போ வந்து நல்ல குளிர் விடியற்காலில் பார்த்தீங்கன்னா நல்லா குளிர் அடிக்குது, கொஞ்ச நேரத்துக்குலாம் ஒரு 10 மணிக்கெலாம் செம்ம வெயில் அடிக்குது. மே மாதத்தில் அடிக்கிற வெயில் இப்போயே நம்மளுக்கு கொளுத்தி அடிக்குது, இப்போவே நம்மளால் தாங்க முடியல. அந்த வெயில் வந்து அப்படியே அண்ணலாக இருக்குது, அப்படியே உடம்பெலாம் எரியிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற நேரங்களில் நாம் வந்து நம்ம உடம்பை வந்து நம்ம குளிர்ச்சியாக வச்சுக்கணும். அந்த ஹீட்டால் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும்,
வெயிலால் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி இருக்கிற நேரங்களில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெயில் ஏற ஏற நம்ம உடம்பை வந்து நாம் வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும்னா எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு உடம்புல வராது. இப்போ ஒரு ஆவி வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ கீரை நல்லா குக் ஆயிடுச்சு, ஆவி நல்லா வந்துகிட்டு இருக்கு. திறந்து பார்க்கலாம், பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு கீரை. ஒரு ஆவிலே வெந்துருங்க அந்த கீரை. நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, கீரை, பச்சை மிளகாய் எல்லாமே வெந்துருச்சு. கீரைக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிடலாம். ஒரு சின்ன எலுமிச்சை பழ அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கரைச்சிட்டேன் ஆல்ரெடி நான். நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், ஏன்னா புளியோட பச்சை வாசனை போகணும் கீரையில். நல்லா ஆவி வந்துட்டு இருக்கு. புளியோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிருச்சு. கீரையோட ஸ்மெல் சூப்பராக வந்துகிட்டு இருக்குங்க. இந்த வெந்தய கீரையோட ஸ்மெல்லு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கீரையை நல்லா கடைஞ்சிக்கிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு சூப்பராக. இப்போ கடைஞ்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ வந்து நல்லா பருப்பை வந்து கடைஞ்சி எடுத்துக்கிட்டோம். பருப்பையும் தோரம்பருப்பு அது கீரையெல்லாம் போட்டு வேக வச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டோம். மறுபடியும் அதே சட்டியை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கடுகு சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூனு. 1/2 ஸ்பூன் வந்து சீரகத்தை சேர்த்துக்கலாம். கடுகு சீரகமும் நல்லா வெடிக்கணும். சிறிதளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து பொடிசா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம தாளிக்கும் பொழுது வடகம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து வடகம் செஞ்சு நம்ம தாளித்தோம்னா என்ன ஸ்மெல்லு வருமோ அதே ஸ்மெல் இதில் வரும். அதனால தான் வந்து இந்த மாதிரி வெங்காயம் பூண்டுலாம் வந்து நம்ம சேர்த்து தாளிக்கிறது. கமகமாக நல்லா வாசனையாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம தாளிக்கும் பொழுது பூண்டு வந்து ஒரு 6 பல்லு எடுத்து இந்த மாதிரி நான் தோலோடு வந்து இந்த மாதிரி நான் நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம்.
நல்லா வதங்கிருச்சு. நம்ம கடைஞ்சி வச்சுருக்க இந்த குழம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். பாருங்க நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் சட்டியில் ஊற்றி. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது களியோட ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. சாதத்தோடு சுட சுட சாதம் போட்டு இந்த குழம்பு ஊற்றி கொஞ்சமாக நெய் பிடிக்கிறவங்க நெய் விட்டு சாப்பிடும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. பாருங்க நல்லா மசிஞ்சிடுச்சு. நல்லா கமகமன் நல்ல வெந்தயக்கீரையோட வாசனை சூப்பராக இருக்குங்க. சூப்பராக ரெடி பண்ணிட்டேங்க நம்மளோட வெந்தயக்கீரை கடையல். வாங்க இப்போ எப்படி இருக்கேன் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரெடி பண்ணிட்டங்க நம்மளோட வெந்தயக்கீரை பருப்பு கடையல். இது சுட சுட சாதத்தோட சேர்த்து சாப்பிடும் பொழுதும் களியோட சேர்த்து சாப்பிடும் பொழுதும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை